அனைவருக்கும் நமஸ்காரம். அத்வைதாசவனில் இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமையன்று வந்துள்ளது. அதனால் அந்த தேய்பிறை அஷ்டமியில் நாம் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கும்போது நமக்கு செல்வ செழிப்பு என்பது ஏற்படும். பொதுவாக பைரவரை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேட்டால், பைரவரை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. ஏன் அப்படின்னா, பைரவர் வந்து உக்ரஸ்வரூபமாக இருக்கின்றவர். அதனால் உக்ர மூர்த்தியை வீட்டில் வைத்து வழிபடும்போது அது வந்து நமக்கு நல்லது அல்ல. ஏன் அப்படின்னா, நாம் எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் செய்யும்போது அது வந்து பழக்கமாக நமக்கு மாறிவிடும் இல்லையா. அந்த ஒரு முறை இருக்குது. அந்த வகையில் ஒரு உக்ர ஸ்வரூப மூர்த்தியை வீட்டில் வைத்து வழிபடும்போது அந்த ஸ்வரூபமான அந்த மூர்த்தியை பார்க்கும்போது நமக்கு கூட அந்த உக்ர ஸ்வரூபம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பைரவரை வைத்து வழிபடக்கூடாது. ஆனால் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து தன்னுடைய மனைவியோடு சாந்த ஸ்வரூபமாக காட்சி தருகின்றார் என்ற காரணத்தினால சொர்ண ஆகர்ஷண பைரவ மூர்த்தியை வீட்டில் வைத்து வழிபடலாம். அதனால் இந்த தேய்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமை என்று வந்ததனால பில்வ இலை கொண்டு சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடும்போது செல்வ செழிப்பு என்பது ஏற்படும், வறுமை நிலை என்பது மாறும். பொதுவாக வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில், அதாவது சந்தியா நேரத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவது என்பது சிறப்பு. அதாவது கடன் தொல்லை வந்து நிவர்த்தியாகும், பணப்புழக்கம் என்பது நமக்கு அதிகமாக ஏற்படும். வியாபாரம் செய்பவர்கள் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவரை வியாபார இடத்தில் வைத்து வழிபடும்போது அவங்களுடைய வியாபாரம் அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் வியாபார இடங்களில் சொர்ண ஆகர்ஷண மூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை வந்ததினால பைரவ மூர்த்தியை வணங்கும்போது சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய பெயர்லேயே இருக்கு பாருங்கள், சொர்ண ஆகர்ஷணம். சொர்ணம் அப்படின்னா வந்து நகைகள் இல்லையா, அதை வந்து ஆகர்ஷணம் செய்கின்றவர் தான் இந்த சொர்ண ஆகர்ஷண மூர்த்தி. இவரை வழிபடும்போது கடன் என்பது இருக்காது, செல்வம் என்பது நமக்கு அதிகப்படியாக வந்து கொண்டே இருக்கும், சொர்ணம் ஆகர்ஷணம் ஆகும். அதனால் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த தேய்பிறை அஷ்டமி வந்த இந்த தினத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும். நான் சொல்கிறேன் பாருங்க, ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்ம ஆலம்பகாய தீமகே தன்னோ சொர்ண ஆகர்ஷண பைரவ பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரம். இதை வந்து நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பாராயணம் செய்து, வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து, உளுந்து வடையை வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நைவேத்தியம் செய்யலாம். உளுந்து வடை செய்ய முடியாதவர்கள் பால், தேன் அல்லது பழம் இவைகளை வைத்து நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படின்றது வந்து ஏற்படும். சொர்ண ஆகர்ஷண மூர்த்தி வந்து சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்றவர். அதனால் இந்த மூர்த்தியை நம்ம வீட்டில் வைத்து வழிபடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தினமுமே உங்களுடைய பூஜை அறையில் இந்த மூர்த்தியை வைத்து தூப தீப ஆராதனைகள் காட்டி வழிபடலாம். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலும் வழிபடலாம். சொர்ண ஆகர்ஷண மூர்த்தி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா, அவருக்காக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்கையே சொர்ண ஆகர்ஷண பைரவராக நீங்கள் வந்து உருவகம் செய்து இவருடைய காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்கள் பாராயணம் செய்யும்போது செல்வ செழிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியில் இரவு 8 மணிக்கு மேலே இவருடைய மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் அல்லது இவருடைய அஷ்டகம், அதாவது சொர்ண ஆகர்ஷண பைரவ அஷ்டகம் அல்லது சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு துவாதச நாமங்கள் இருக்கு, அதாவது 12 நாமங்கள், இதை வந்து தொடர்ந்து 9 பௌர்ணமிகள் பாராயணம் செய்து 9வது பௌர்ணமி அவலில் பாயாசம் செய்து சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு வைக்கும்போது கடன் நிவர்த்தியாகி செல்வ செழிப்பு என்பது ஏற்படும். தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் வில்வ இலை கொண்டு பூஜை செய்யலாம், தாமரை மலர் கொண்டு இவருக்கு பூஜை செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவரை பூஜை செய்து வீட்டில் வந்து பாலோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நைவேத்தியம் செய்து வழிபடும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு என்பது ஏற்படும். இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், நன்றி.